கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜபத்தில் மகிமையான இந்த தேவ வசனங்களை, வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுவதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய வழியிலே, வாழ்க்கையிலே நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை குறித்து நாம் தியானித்து அறிக்கையிட்டு நல்ல வாக்கு தத்தங்களை, கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை அவற்றை நமக்கு உரிமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது, உன் வழியை நீயே வாய்க்க செய்வதற்காக இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ அதை நன்றாக கவனித்து, அதை தியானித்து, அது எப்பொழுதும் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல கட்டளையை கொடுத்தார். அதுபோலவே ஒரு காரியம் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது நீதி உண்டாகும். நம்முடைய வாயினால் தேவ வசனங்களை அறிக்கையிடும் பொழுது ரட்சிப்பு, விடுதலை, சுகம் உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் எழும்பி ஜப வேளையிலே நல்ல கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை, கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த, கர்த்தரே எழுதி கொடுத்த அற்புதமான வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் அறிக்கையிட்டு ஜபிக்க வேண்டும். நம்முடைய ஜபத்திலே தேவ வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அதற்கு மகாபெரிய வல்லமை இருக்கிறது. அது ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. அந்த வசனங்கள் வெறுமையாய் திரும்பாத தேவ வார்த்தைகள். ஆதலினால் விசுவாசத்தோடு தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது அதிலே மகாபெரிய வல்லமையும் அதிகாரமும் ஆசீர்வாதமும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளுவோம். பாருங்கள், சங்கீதம் 143:8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஐயா, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, நீங்களும் நானும் அதிகாலையிலே கிருபையை கேட்க பண்ணும், உம்முடைய கிருபையான வசனங்களை, வார்த்தைகளை கேட்க பண்ணும், உண்மையே நம்பி இருக்கிறேன் சுவாமி, உண்மையே உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறேன். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல உண்மையே நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்டியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் 86:10 இருந்து, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். சொல்லுங்க உற்சாகமா, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். அறிக்கையிடுங்கள், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். பாருங்க, மனுஷன் ஒருமுகப்படுத்தணும் அல்லது இருதயத்தை முழு இருதயத்தோட துதிக்கணும்னா சில வேளைகளிலே முடியாமல் போகிறது. ஆனால் கர்த்தர் பாருங்க, உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன், ஐயா நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சங்கீதக்காரன் கேட்கலாம். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு போதியும், நம்முடைய சத்தியத்திலே நடப்பேன். தைரியமாய் சொல்லுங்கள், என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீங்க சொல்ல சொல்ல, நீங்க சொல்ல சொல்ல அந்த தேவனுடைய வார்த்தைகள், ஒரு நாளும் பொய் உரையாத தேவன், நிச்சயமாய் நீங்க கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ அதை உங்களுக்கு அருளி செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது, நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது, பவுலடியார் சொன்னது போல, அது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் வித்தியாசமே இல்லை, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் என்று பவுலடியார் சொல்லி இருக்கிறார். 86:17 கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை இந்த அதிகாலை வேளையிலே காண்பித்தருளும். நீங்க கேட்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு எவைகளை அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று இருக்கிறது வேதத்திலே. அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது, அவருடைய நாமத்தின்படி கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படியே கேட்கும் பொழுது, அவருடைய வாக்கு தத்தங்களின்படியே நாம் கேட்கும் பொழுது,
நிச்சயமாய் அதை அறிக்கையிட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மகாபெரிய ஆச்சரியமான அதி நிச்சயமான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். உபாகமம் 7:14-15 கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பேன் சொல்றாரே, அந்த வார்த்தைகளை நம்புங்கள். ஓ, நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தாலும் நம்புங்கள். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்கள் தகப்பன். அருமையான தேவ பிள்ளைகளே, இல்லாதவைகளை, ஒன்றுமே இல்லாத சூனியங்களில் இருந்து எல்லாவற்றையும் அவர் உருவாக்க வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தை உருவாக்குகிற வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தைக்கு உருவாக்கும் சக்தி இருக்கிறது. ஆதலினால் அதை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது அது உருவாக்குகிற சக்தி பெற்றதாய் மாறிவிடுகிறது. சகல ஜனங்களை பார்க்கிலும் என்னை என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன? 15 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் சகல மொழிகளையும் என்னை விட்டு விலக்குவார். ஆனால் எனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களின் ஒன்றும் என் மேல் வரப்பண்ணாமல் என்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் அவைகள் வந்து பலிக்கும். ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். நீ சொல்லணும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். இது கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் கர்த்தரால் உண்டாகும் எங்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தரே சொல்லுகிறார். அது என் வாழ்க்கையிலே நடக்கும். உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன ஆயுதத்தை உருவாக்கினால் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் என்ன ஆயுதத்தை உருவாக்கினால் என்ன? என்ன ஆலோசனைகள் செய்தால் என்ன? என்ன தீங்கான காரியங்கள், சதி சூனியங்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டாலும் என்ன? ஒன்றும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துகிற நாட்கள் வரும். ஒருவேளை இன்று உங்களை தேவையில்லாமல், உங்களை அவசியம் இல்லாமல், காரணம் இல்லாமல் குற்றப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள். உங்களை சுற்றிலும் இருந்து கைகொட்டி சிரிக்கிறவர்கள், உங்களை ஏளனமாய் பேசுகிறவர்கள், எல்லோருக்கும் மத்தியிலே நீங்கள் ஒருவேளை அனாதைகளைப் போல, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களைப் போல, திக்கற்றவர்களும் இதழ்களையும் போல காணப்படுவீர்கள். ஆனால் ஒரு நாளிலே உங்களுக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துகிற நாட்கள் வரும். அருமையான தேவப்பிள்ளைகளை, கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமாய் பகைக்கிற, உங்களை பகைத்து உங்களுக்கு விரோதமாய் சதிகள் சூனியங்களை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் விரோதமாய் செய்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே உங்கள் பட்சமாய் வருவார்கள் நிச்சயமாய். ஏன்னா 58:11 சொல்லப்பட்டபடி கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும், வற்றாத ஜீவநதியை, வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். மாற்றமே இல்லை. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பீர்கள். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். அருமையான தேவப்பிள்ளைகளே, இதுதான் உங்களுக்கு நடக்கும். இப்படித்தான் நடக்கும். இது நடக்க போகிறது. இது இந்த அதிகாலையிலே தொடங்கும். விசுவாசியுங்கள். ஓ மைட்டி காட், பல நாட்களுக்கு பின்பு உங்கள் மகளுடைய திருமணத்தின் போது அல்லது உங்களுடைய மகனுடைய திருமணத்தின் போது உங்களுக்கு ஒரு அற்புதமான தோட்டமும் துறவும் வீடுமாக, நீங்கள் கட்டாத தொகை வீடுகளும் நட்டாத மரங்களும் உள்ள ஒரு தோட்டங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதாக இருக்குமே. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பிள்ளை போய் சேர வேண்டிய வீட்டிலே, இந்த மகன் போய் சேர வேண்டிய வீட்டிலே அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருப்பார்கள் தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் எல்லாம் இன்று அது போன்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்கும் என்று நம்புங்கள். நன்றாக கவனியுங்கள். ஐயா, இன்னும் ஒருவேளை 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கும் பிறகு உங்கள் மகனுக்கு மகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்றே கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியும். அதற்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்ய முடியும். 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க போற திருமணத்தின் போது வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் இன்று யாரோ உங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். நிச்சயமாய் உங்களுக்காக யாரையோ வைத்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார். அதை செய்ய தொடங்குவார். ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியாமல் இருந்தாலும் சரி, இன்று அறிய முடியாமல் இருக்கலாம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்களுக்காக அப்படியான மகிமையான
அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வார், செய்ய தொடங்குவார். அது இன்று அதிகாலை ஜபத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் பொழுது அந்த வேலைகள் ஆயத்தமாகும், அந்த வேலைகள் தொடங்கும், அந்த வேலைகள் தொடர்ந்து நடத்தப்படும். ஒரு நாளிலே நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பார். இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படி பண்ணுகிறவர் இந்த பூமியின் சர்வ வல்லமை உள்ள கர்த்தவர் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உங்களை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே ஒரு நாடு மகிமையான இந்த வாக்கு தத்துவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஐயா, இதன் மூலமாக அதிநிச்சயமாய் உம்மிடத்தில் இருந்து அற்புதமான அதிசயமான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யார் அப்பா உம்முடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஜெபங்களை செய்கிறார்களோ, இது உம்முடைய நல்ல வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஓரளவு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதயத்திலே இவர்கள் அதை விசுவாசிக்கிறபடியினால் நீதி உண்டாகும், காரியங்கள் செம்மையாய் நிறைவேறப்படும் என்று நம்புகிறோம். வாயினால் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறதினால் நிச்சயமாய் விடுதலை, இரட்சிப்பு, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்ன நிலைமையில் இருந்தாலும் ஐயா உம்முடைய பிள்ளைகளின் மீது உம்முடைய பூரண கிருபை இப்பொழுதே வெளிப்படும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் பூரணமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதிகாலையில் ஐயா உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதியும் காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் நீர் மீது கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரே, மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் ஐயா. கர்த்தாவே, நீரே உம்முடைய வழியை உம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து போதித்து அவர்கள் சத்தியத்தின்படி நடக்கும்படியாய், உம்முடைய நாமத்திற்கு பயப்படும்படியாய், எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இவர்களுக்கு துணை செய்து ஐயா இவர்களை தேற்றுகிறதை, பல்வேறு கஷ்டங்கள், வருத்தங்கள், வியாதிகள், துன்பங்கள், கடன்கள், கஷ்டங்கள் என்று பல்வேறு நெருக்கடிகளிலே இருக்கிற பிள்ளைகளை நீரே தேற்றுகிறதை, இவர்களை விரோதிக்கிறவர்கள் எல்லோரும் கண்டு வெட்கப்படும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை இன்று அதிகாலையிலே காண்பிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் தேவ சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தராகிய ஆண்டவரே, இவர்களை நித்தமும் நடத்தி ஐயா மகா வறட்சியான காலங்களிலே இவருடைய ஆத்மாவை திருப்தியாக்கும்படியாய், இவர்கள் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத ஜீவநதியைப் போலவும், நீரூற்றை போலவும் இவர்கள் வாழ்ந்து அநேகருக்கு முன்பாக நல்ல சாட்சியாய், அநேகருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சியாய், அநேக ஜனம் ஜாதிகளுக்கு முன்பாக இவர்கள் ஆராதித்த தேவன் உண்மையாகவே நீதி உள்ளவர், இவர்கள் ஆராதித்த தேவனே தேவன், அந்த இந்த இயேசுவே ஆண்டவர் என்று எல்லோரும் அறிக்கை பண்ணும்படியாய், இவர்களுடைய வெளிச்சம் விடிய காலத்து வெளுப்பை போல எழும்பும்படியாய், இவர்கள் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும்படியாய், என் தேவனே உம்முடைய அனுகிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இதிலே ஈடுபட்டிருக்கிற, இதை பார்க்கிறது அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஐயா, ஷேர் மூலமாக பார்க்கிற என்றும் என்றென்றுமாய் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு நிச்சயமாய் அவர்கள் இதயங்களோடு பேசும்படியாய் ஆறுதல் படுத்தும்படியாய் ஐயா, நீரே அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்த பெரிய காரியங்களை செய்ய கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இதில் வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய பூரண சமாதானமும் ஐயா சம்பூரண கிருபையும் இவர்கள் மீது பூரணமாய் நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், என் தேவனாகி கர்த்தருடைய சகல மேன்மையையும் மகிமையையும் காணும்படியாய், கர்த்தாவே உம்முடைய
விக்கிரகம் பூரணமாய் இவர்களை வழி நடத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இதை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். ஐயா, இது போன்ற நல்ல வசனங்களை மறுபடியும் மறுபடியுமாய் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உங்கள் சுகவாழ்வு, உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும். கர்த்தரே உங்களை நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நல்ல வார்த்தைகளை எழுதுங்க. கர்த்தரதை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆய்